ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் ஏன் நியூஸ் சேனலில் கூட சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீதாராமன் சீரியல்லேருந்து பிரியங்கா நல்கரி விலகிறாங்க அப்படின்னு நிறைய இடத்துல சோசியல் மீடியாவிலலாம் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அவங்களே அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சோசியல் மீடியாவில் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி தான் நான் வந்து சீதாவாக நடிக்கிற கடைசி நாள் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதாவது அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா நல்கரி சீதாராமன் சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வேற ஒரு ஆக்ட்ரஸ்லாம் வந்து சீதாவாக நடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒரு சில ப்ராப்ளம்னால வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க சீரியலில் நடிக்கிறதும் கஷ்டங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் அவங்களும் மலேசியா போக போகிறாங்களாம். யாருக்கெல்லாம் பிரியங்கா நல்கரி ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லை நிறைய பேர் இவங்களை ரோஜா சீசன் 2 நடிப்பாங்க அப்படின்லாம் கூட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ யாருக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.